ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போதைக்கு சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங் டாப்பிக்காக போயிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேருமே எதுக்காக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது தான். 18 வருஷம் கல்யாணம் ஆகி தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நடுவில் நம்ம தனுஷ் இவ ஐஸ்வர்யாக்காக ஒரு ஃபங்க்ஷனில் பாட்டெல்லாம் கூட பாடியிருந்தார். ரெண்டு பேருமே நல்லா அந்யூனமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீரென்று இந்த விவாகரத்து செய்தி வெளியானது. ரெண்டு பேருமே மனசு ஒத்து போய் தான் இந்த விவாகரத்தை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, விவாகரத்தை தொடர்ந்து நம்ம தனுஷ் தொடர்ந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்க போறாருனும் ஐஸ்வர்யா வந்துட்டு ஆன்மீகத்தில் ஈடுபட போகிறாங்க அப்படின்ற செய்திகளும் வெளியே வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குமே பலதரப்பட்ட வந்துட்டு அட்வைஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. குடும்பத்தை சார்ந்தவர்கள் ரஜினி உட்பட இன்னும் பல பேர் வந்துட்டு அட்வைஸ் பண்ணியும் இந்த விவாகரத்து முடிவை இவங்க எடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைத்தளத்தில் பரவலான ஒரு வதந்தி வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணமே அமலா பால் தான் அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி அமலா பால் தன்னுடைய கணவரான இயக்குனர் விஜயை விவாகரத்து செய்தது காரணமே தனுஷ் தான். அவங்க ரெண்டு பேருக்குள்ளும் நெருக்கம் அதிகமானதுனால தான் விஜயை விவாகரத்து செஞ்சாங்க அப்படின்ற ஒரு செய்தி போயிட்டு இருந்துச்சு. அது அவங்களுடைய விவாகரத்தப்போ. தற்போது தனுஷ் விவாகரத்தப்பவும் இந்த செய்தி தான் வந்துட்டு பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அமலா பால் மற்றும் தனுஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்துட்டு நெருக்கம் அதிகமானது தான் இந்த விவாகரத்துக்கு காரணம் அப்படின்னும், இதை பலமுறை வந்துட்டு ஐஸ்வர்யா தனுஷ் பேசும்போது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவிலையும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்ததாகவும், அந்த கருத்து வேறுபாடுகள் பெருசானதுனால்தான் இந்த விவாகரத்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குங்க. இந்த விவாகரத்து ஆனதுலேருந்தே இந்த ஒரு மாதமே வச்சுக்கோங்களேன், ஸோ அமலா பால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களாம். அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க படம் வெளிவந்தப்போ கூட இந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமாக இருந்ததில்லை. இந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உச்சக்கட்ட கவர்ச்சி புகைப்படங்களை எடுத்து அதை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மட்டுமே அமலா பால் வந்துட்டு உச்சக்கட்டமாக அதீத அளவில் கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில். ஸோ அந்தளவுக்கு இவங்க சந்தோஷமாக இருக்க என்ன காரணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆல்ரெடி தனுஷ்கும் அமலா பாலுக்கும் இருக்க நெருக்கம் தான் தனுஷோட விவாகரத்துக்கு காரணம்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கும்பொழுது இவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது இந்த செய்தியை உறுதிப்படுத்தும் விதமாகவே இருந்து வந்துட்டு இருக்கு. இப்படி தனுஷ் வந்துட்டு விவாகரத்தை மேற்கொண்டுட்டு இருக்கும்பொழுது அமலா பால் இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா அப்படின்ற மாதிரியும் பல பேர் கேள்வி எழுப்பி வந்துகிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் பல பேர் வந்துட்டு யோசிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.